அப்ப தூய தமிழில் பேசுவது மட்டும் அல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. அப்போ வாசிக்கிற பழக்கம் எவற்றையெல்லாம் இந்த மண்ணில் நமக்கு கொடுக்கிறது என்கிற விஷயத்தை முதலில் வாசிக்க. இப்போ சார், இப்ப சொல்லுங்க, நம்ம பசங்க நம்ம எல்லாத்தையுமே செல்போன் இருக்கும் இல்லையா, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சொல்றாரு. அந்த மரத்தினுடைய கிளையை அறுத்து மருந்து செய்யறதுனா சரி, இலையை அறுத்து மருந்து செய்யறதுனா சரி, பட்டையை அறுத்து மருந்து செய்யறது, ஆடி வேற பிடுங்கி அந்த மரத்தை சாகடிச்சு நான் உயிர் வாழ வேணாம், மரம் சா மருந்தும் கொள்ளும் நற்றினை பாட்டு. மரத்தை சாவடிச்சு நான் ஒண்ணும் வாழ தேவையில்லடா, மரம் தான். இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா திருப்பி இந்த முதுகெலும்பு இப்படி ஆயிடும், செகண்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசினா திருப்பி இந்த காது ஆட ஆரம்பிச்சிடும், தேர்ட் ஸ்டேஜ். அப்புறம் இந்த ரெண்டு கையும் காலா யூஸ் பண்ண வச்சிடும், ஃபோர்த் ஸ்டேஜ். ஒரு போர்வை போத்தின் பேசினாதான் நமக்கு உடம்பெல்லாம் முடி முடிஞ்சிடும், ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்போன் பார்த்தால் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்றோம் சரியா, படிக்கிறதுங்கிறது அவுடேட் ஆகி போன உலகத்துல நம்ம வாழ்றோம். மெட்ராஸ்லாம் காலையில 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா, மெட்ராஸ்ல ஏன், தஞ்சாவூர்ல கூட தான் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை நினச்சி வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும், இதை காணும். சில தாய்மார் இருக்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறத பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, அப்படி ஓட்டு ஒருத்தி நித்து நித்து நித்துன்னு ஆட்டோக்கார வந்துட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொருத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு, அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தையை கொண்டு ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ் இருக்கும், உள்ளே நினச்சோட கீப் குவைட்டணும், குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஸ்கூல்லாம் 3:30 நின்று பாருங்கள், பெல் அடித்தோன்னா எல்லா பேரும் தீப்பிடிச்ச வீட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடி அரை முறையே ஓடிடுவோம், வந்துடும் 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 எவனும் நின்று தினதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா. அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவுட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான் அப்படின்னு பிடிக்கல. ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பாரதி சொன்ன தமிழை அமுதாக்குகிற அந்த ஃபார்முலா, ராஜ்மோகன் சொன்ன எந்தெந்த நூல் என்னென்ன செய்யும், என் வாழ்க்கையில் அது என்ன செய்யும் என்று சொன்ன அந்த நேர்த்தி, இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இப்போ நாம் என்னுடைய உரையில் என்ன கேட்குறோம்னா, ஏன் இந்த பிள்ளைங்களை நம்ம படிக்க சொல்லணும்? இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு இல்லை இந்த பேச்சு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, இளைஞர்கள் வரணும், பிள்ளைங்க வரணும், இவர்களுக்கு இந்த அடுத்த தலைமுறை வாசிக்கிற தலைமுறையாக இருக்கணும் இல்லையா. இப்போது நமக்கு மூளை மனசு உடம்பு இருக்கு இல்லையா, மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா என் பேர் பேஷண்ட் சரியா, உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இல்லைன்னா என் பேர் மென்டல் சரியா, மூளையும் நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்து மனசு மட்டும் நல்லா இல்லைன்னா என் பேர் சைக்கோ கரெக்டா. இந்த மூன்றும் எவனுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியமான மனிதன் சரியா. இது புரிஞ்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொல்கிறான், இந்த நாட்டில் சார் எல்லா தெருவுலையும் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, இது இல்லாமல் மேக்சிமம் தெருவை பார்க்கவே முடியலன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறான். ஏன்னா நம்மால் நிறைய தின்றான், அதனால் நிறைய ஹோட்டல், நிறைய தின்றதுனால நிறைய நோய் வருது, அதனால் நிறைய ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம்னா செத்துருவோமோன்னு பயம் வருது, ஒன்று கோயிலுக்கு ஓடியாரா, அதனால் நிறைய கோயில். ஆனால் எந்த நாட்டில் அதிகமாக நூலகங்கள் வருகிறதோ, எந்த நாட்டில் அதிகமாக வாசிக்கிற பழக்கங்கள் வருகிறதோ அதுதான் சரி. இன்னொன்று ஏன் வாசிக்கணும், இப்போ இவ்வளோ இந்த இப்போ பாரதி பேசின இந்த பேச்சு ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்துகிற மாதிரி அதுக்கு பொருள் பிரித்துலாம் சொன்னாங்கல்ல, இன்றைக்கி இந்த நாட்டில் தெளிவாக சொல்கிறது ஆள் இல்லை. மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போடுறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லித்தருகிறோம். கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, மற்ற பேருக்கு அது ரைட்டு மாதிரியே தெரியுது. இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு இடத்துல ஒரு அறிவிப்பு போட்டுக்கிறாங்க, கவர்மெண்ட் அறிவிப்பு, அபாயம். என்னது அபாயம்? அபாயம்னா நமக்கு தெரியும் டேஞ்சர், அந்த பக்கம் போக மாட்டோம். அது கீழே போட்டுக்கிறான் எச்சரிக்கை, என்ன அபாயம், அபாயம் போட்டு எச்சரிக்கைன்னு போட்டுக்கிறான். அது கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, டீட்டெயில் எழுதிட்டான், என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே, அத்தை போய் நான் ஏன் தொட போகிறேன், நீ தான் அபாயம்னு போட்டுக்கிற, எச்சரிக்கைன்னு வேற போட்டுக்கிற, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்டுக்கிற, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாத,
அதுக்கு இன்னொன்று பாருங்க, அதுதான் ரொம்ப சூப்பர். மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள், அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க. என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்களாம், நல்லா புரிஞ்சுங்க. மொழி, நான் கிளாஸில் பாடம் நடத்தும் போது பையன் கேட்பான், எல்லாருக்கும் ஒரு மொழி இருக்குது, நீ மட்டும் தமிழ் நடத்தும் போது ஏன் குதிக்கிற, நரம்பெல்லாம் புடைக்குத, ஏன்னு கேட்பான். எல்லா நாட்டுக்காரனுக்கும் ஒரு மொழி இருக்குது சார், ஆந்திராக்காரனுக்கு தெலுங்கு மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாளம் மொழி, கன்னட நாட்டுக்கு கன்னட மொழி, அது மாதிரி நமக்கு தமிழ் மொழி இருக்குது, இதில் என்ன பெருசு அப்படின்னு பையன் கேட்பான். நான் விட்ட சொன்னேன், எல்லா நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்க நண்பாடு. ஆனால் இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், எங்கள் அப்பாவே நான் இருக்கிற நாட்டுக்கு முதலமைச்சர் தான் எனக்கு பெருமையாக இருக்க மாதிரி இருக்காது, ஏ எங்கள் அப்பா தாட்டா முதலமைச்சர் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்குதுரா, எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அது எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது, எனவே பெருமைப்படுகிறேன் சொல்லுவேன். உடனே எல்லா நாட்டுக்கும் ஓ மொழி தான் தாய்மொழின்னு அவன் சொன்னான், நான் சொன்னேன் நம்பர் நான் சொல்ல, கால்டுவில் என்கிற அறிஞன் இங்கே வந்து 172 ரீசன், 172 காரணங்கள் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறான், எல்லா மொழியும் தமிழ் மொழியில்தான் தோந்துச்சுணும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீங்கள் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் 5 ஷேப் இல்லாமல் எழுத முடியாது, ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு, இந்த 5 ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியை அது எழுத முடியுமா? ஒரு முழுவட்டம், ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ், இது இல்லாமல் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டர், ரஷ்யா, உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த 5 ஷேப் இல்லாமல் எந்த எழுத்தும் வராது, இந்த 5-ல் 1-ஓ 2-ஓ வந்துடும். ஆனால் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் இந்த 5 வடிவங்கள் இல்லாமல் எழுத்தை எழுத முடியாது, உலகத்தில் எந்த மொழியிலேயும் இந்த 5 வடிவங்களும் ஒரே எழுத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் தமிழில் ஆ எழுதி பாருங்கள், முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது, எனவே தான் சொன்னால் எல்லா மொழி இதில் தான் நான் தோன்றியிருக்கணும்னு சொல்லுறேன். இப்போ சிக்கல் என்னென்னா, வாசிக்க முடியுதா சார், நான் ஒரு முரணான வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் வீட்டில் மிக்சி வாங்கினீங்கல்ல, எதுக்கு வாங்கினீங்க, சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். வாஷிங் மிஷின் வாங்கினீங்கல்ல, எதுக்கு, சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங். கிரைண்டர் வாங்கினீங்கல்ல, எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க, சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். பைக் வாங்கினீங்க, எதுக்கு பைக் வாங்கினீங்க, சீக்கிரம் வேலைக்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு முழுக்க கேட்குறேன், ஒரு ஆளும் சொல்ல மாட்டேனா சார், என்ன செய்தி தெரியுமா, விஞ்ஞான உலகில் வீட்டிற்குள் வந்து விட்டது. நான் அடிக்கடி சொல்கிறேன், இன்னைக்கு செல்ஃபோன், தொலைக்காட்சி, இந்த ரெண்டும் தான் நம்மை வாசிக்க விடாமல் தடுக்கிற விஷயங்கள் என்பதை ஏறக்குறைய எல்லாரும் ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நிறைய பெண்கள் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா, எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பேன். சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன், உரமாக சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல, இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ், சரியா. நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், நான் சொல்கிற 5 டைலாக்கும் சார், நீங்கள் சொன்ன 5 டைலாக்கும் நான் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ் சொல்லவா. நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விடமாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விடமாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விடமாட்டேன். மீறி குழந்தை பந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விடமாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போ என்ன பொருள், உங்கள் அனுமதியோடு உங்கள் வீட்டிற்குள் எல்லா அவலங்களும் வந்துவிட்டது, இந்த அவலங்களிலிருந்து பரிசுத்தமாக்குற ஒரே வேலையை புத்தகம் மட்டும்தான் செய்யும் என்பதை மறந்து விடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவருங்க இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜ், இப்போது உங்கள் பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அவங்கள போய் ஏன் இப்போ ஒரு கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளோட விலை 5 ரூபா, மிச்சம் எவ்வளோ வாங்கணும், 5 ரூபா வாங்கணும், இது தெரியணும்னா என்ன படிச்சிருக்கணும், கணக்கு படிச்சிருக்கணும். அப்போ கணக்கு படிப்பதில் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது, ஈரக்கையோடு போய் சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்கும், இது தெரியணும்னா என்ன படிச்சிருக்கணும், சயின்ஸ். அப்போ சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது, மே மாதத்தில் வெயில் அடிக்கும், டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும், இது தெரிஞ்சு என்ன படிச்சிருக்கணும், சோஷியல் சயின்ஸ். அப்போ சோஷியல் சயின்ஸ் அடிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது, ஒரு இன்ட்ரிக் போகிறோம், வாட் இஸ் யுவர் நேம்னா, மை நேம்ஸ் கோவிந்த் சாமி குப்சாமின்னு சொல்லணும், இது தெரிஞ்சு என்ன படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் படிச்சிக்கணும். அப்போ இங்கிலீஷ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது, தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது, பையன் சொல்கிறான், இத்தான் சார் 10 வருஷமாக கேட்கணும், ஒருத்தனும் சொல்ல மாட்டேன், மற்ற பாடங்களெல்லாம் பிழைக்க சொல்லிக் கொடுக்குற பாடம், தமிழ் தான் வாழ சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லையா.
நீங்க நான் என்ன சொல்ற, உங்க அத்தனை இப்போ இந்த இந்த ஃபங்க்ஷன்ல நான் நீங்க என்ன என் பேச்சை கவனிச்சிருப்பீங்க, நான் ரொம்ப தூய தமிழ்லாம் பேசல, அப்பப்போ கலோக்கியெல்லாம் உங்க லாங்குவேஜில் தான் பேசணும். இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனோம், நாங்கள் பாரதி அழகாக தூய தமிழில் பேசுகிறாங்க, நான் தூய தமிழில் பேசி ராஜ்மோகன் தூய தமிழ் பேசணும், நீங்கள் வீட்டில் போனோன்னா தூய தமிழில் பேசணும் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அது நான் வீட்டுக்கு போனோன்னே இப்போ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்தேன், டிஃபன் போட்டு பசிக்கு தான் சொல்லுவோம், அதை விட்டுட்டு இப்பொழுது தான் நான் புத்தக கண்காட்சி முடித்து வந்திருக்கிறேன், எனக்கு இரவு உணவு வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் நல்லா தானே புத்தக கண்காட்சிக்கு போன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சார் டாக்டர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சீக்கிரம் பிளட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லுவோம். அங்கே போய் நின்றுட்டு மருத்துவரவர்களே, சற்று முன்னே விபத்து நடந்த காரணத்தினால இவருக்கு ரத்தம் போயிருக்க காரணத்தினால சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறதுக்குள்ள அவன் செத்துப்பிடுவான். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டும் அல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. அப்போ வாசிக்கிற பழக்கம் எவற்றையெல்லாம் இந்த மண்ணில் நமக்கு கொடுக்கிறது என்கிற விஷயத்தை முதலில் வாசிக்க. இப்போ சார் இப்போ என்ன சொல்லுங்க, நம்ம பசங்க எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே செல்ஃபோன் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அறிவியல் உண்மையும் ஒரு கற்பனை ஒன்று சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, எங்கள் மாணவர்கள்ட்ட சொன்னது அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு டார்வின் சொன்னார் இல்லையா? மனுஷன் குரங்கிலிருந்து பிறந்தான், எப்படி குரங்கிலிருந்து பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி வந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, தமிழில் கூட அது வந்திருக்கு, முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்க. அஞ்சு ஸ்டேஜ் சொல்கிறார். முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படி ஆனவுடனே முன்னங்கால்கள் ரெண்டு கைகள் ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ். நமக்கு கை இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி விரியாது, இப்படி சேர்ந்துருக்கும், இந்த சேர்ந்துருக்கிறதெல்லாம் இப்படி விரிஞ்சிச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, ஆனால் குரங்குக்கு காது அசையும், இந்த அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு, ஃபோர்த்து ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்துட்டனால சூரிய ஒளி பற்றி ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் படிப்படியாக வந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லவா, தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செல்ஃபோனை கையில் வச்சு இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துடும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா திருப்பி இந்த முதுகெலும்பு இப்படி ஆகிடும், செகண்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசினா திருப்பி இந்த காதை ஆட ஆரம்பிச்சிடும், தேர்ட் ஸ்டேஜ். அப்புறம் இந்த ரெண்டு கையும் காலாக யூஸ் பண்ண வச்சிடும், ஃபோர்த்து ஸ்டேஜ். ஒரு போர்வையை போத்தின்னு பேசினா தான் நமக்கு உடம்பெல்லாம் முடி மொழிஞ்சிடும், ஃபிஃப்த்து ஸ்டேஜ். தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு, ஜாக்கிரதையா இரு. இது ஒரு 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 இமேஜினேஷன் தான் நான் சொல்கிறேன். வாசிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல இன்னைக்கு நிற்கிறனா, யாரால் இந்த சமூகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? ஒரு காட்டு வழியாக ஒரு நான்கு நண்பர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள், திடீரென்று மழை வருகிறது, நான்கு பேரும் சுற்றி முற்றி பார்க்கிறார்கள், ஒரு பாழடைந்த மண்டபம், அந்த மண்டபத்திற்குள் போய் நிற்கிறார்கள். இவர்கள் போய் நின்ற மழைக்கு ஒதுங்குவதற்காக நிற்கிறார்கள், இவர்கள் போய் நின்றவுடன் அந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அந்த நால்வரில் ஒருவன் சொன்னான், நம்மில் யாரோ ஒரு பாவி இருக்கிறான், எனவே தான் நாம் வந்து நின்றவுடன் இந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அதில் ஒருத்தன் சொன்னால், சரி யார் பாவி என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒவ்வொருவராக வெளியே போகலாம், யார் வெளியே போன பிறகு மண்டபம் ஆடுவது நிற்பதோ அவர்கள்தான். முதல் ஆள் வெளியே வந்தான், மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிறவன் சொன்னான், டே உங்கள் மூணு பேரில் தான்டா எவனோ பாவி இருக்கான். ரெண்டாவது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வெளியே இருக்கிற ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரில் தான்டா எவனோ பாவி. மூணாவது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டான், நீ தாண்டா பாவின்னு. அவன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே வெளியே வந்தான், அவன் வந்தவொடனே ஆடிக்கிட்டு இருந்த பில்டிங் அப்படியே விழுந்துடுச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கமாக ஒரு சாமியார் வந்தார், விட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துனே இருந்தோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தோம், கடைசியாக இவன் வந்தான், இவன் தானே பாவி, கரெக்டாக சொல்லுங்க ஒன்றார். அந்த சாமியார் சொன்னால், அவன் ஒருத்தன் தாண்டா புண்ணியமா, அதனால தான் அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அவன் போன பிறகு பில்டிங் விழுந்துக்குது. நான் யாரால் இந்த சமூகம் நிற்கிறது தெரியுமா? வாசிக்கிற பழக்கங்கள், சிந்திக்க பழக்கங்கள், சிந்திக்க பழகக்கூடியவர்கள். எனக்கு புக் ஃபேரில் போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் வைக்கிறாங்க சார். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்த வளர்த்தாங்க, பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு, அதை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறேன்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். என்னென்ன ஆரிஜின் ஆஃப் த ரீடிங் இருக்கு இல்லையா, இந்த பிள்ளை சொல்லுச்சு இல்லையா, இந்த செய்தி இருக்கு இல்லையா, ஒரு இலக்கியத்தை எப்படி உள்வாங்கி படிக்க வேண்டும், எப்படி உணர்ந்து படிக்க வேண்டும். எதுவுமே நம்ம ஊரில் நல்லது கல்யாணம் மாதிரி நடக்குதா நம்ம ஊரில்? இந்த வயசானவங்களாம் தெரியும் சார், அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை வச்சா, பத்திரிக்கை வச்சவங்க மண்டபத்தை வாசலில் நிற்பாங்க, இன்னும் வாங்க வாங்க கூப்பிடுவாங்கல்ல. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தால் வாங்க வெரைட்டி போங்க. பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆள் நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கான், சுன் பன்னீர் தெளிச்சுன்னே இருக்குது.
எங்கள் ஊருக்கார ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பண்ணீர் வாரி கட்டு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்றா ஃபேன் நினச்சி போய் நின்று எல்லா பண்ணீர் ஏன் மேலே கூட்டிடுச்சுன்றான். சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல, அது பேர் என்ன, என்னது என்ன பஃபே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் சும்மா ஸ்டைலாக பஃபே தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினேன் அர்த்தம், அது சோறு அங்கே போடுறாங்க போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க போகணும் எல்லாம் தட்டை தூக்கி ராத்திரியில் எடுக்கிறனால ராப்பிச்சேன்னு வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டால் இன்னொரு பிரச்சனைக்கு தெரியுமா, நம்ம உட்காரும் போது பின்னால் நாலு பேர் லைனில் நின்றுக்கிறாங்க. நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொன்று ஃபோன் பண்ணுறான், முடிப்போறார் வா வா வாண்ணா நம்ம எப்படி சாப்பிடுறது. இது கேட்ரிங் கரெக்டாக விடுறாங்க, அவன் ஒரு அக்குபுரத்தில் அப்படியே பேப்பரை விட்டோம் பார்த்துக்கீங்களா, விட்டு அப்படி கீழ்ச்சி விடும். ஒரு கல்யாணத்துக்கு நெச்சம் போலவே போயிருக்கேன், அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டு வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படி இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு, திருப்பி அப்படி இழுத்து சாப்பிட்டோம். இன்னும் எனக்கு இன்ன வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றா தெரியல, தின்னுட்டு வந்தாச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம் முன்னோர்கள் ஏன் இலக்கியம் எழுதி வைத்தார்கள், ஏன் புத்தகம் எழுதி வைத்தார்கள், இந்த பூமியில் எது அழிந்து போனாலும் முன்னோர் பெருமையும் இந்த நாட்டினுடைய இயற்கையும், இப்போ சொன்னாங்கல்ல அந்த உயிரினங்கள் கலவி செய்து கொண்டிருக்கும் போது கலைஞ்சிடக்கூடாது, தான் மணி இழுத்து பிடிச்சான்னு சொன்னால் நற்றினில் ஒரு பாட்டு இருக்கு, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவர் சாக போகிறான்னு ஒரு மருத்துவர் வராரு, அவரை பார்க்குறாரு, அவர் வீட்டை சுற்றி பார்க்குறாரு, அவர் வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தினுடைய வேர்லேருந்து ஆணி வேரை பிடுங்கி ஒரு மருந்து செஞ்சு கொடுத்தா இவர் பொழைச்சிருவார்னு சொல்கிறாங்க. யார் அந்த பெரியவர், அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா மருத்துவர் இப்படி சொல்கிறாரு, அந்த மரத்தினுடைய ஆணி வேரை பிடுங்கி அதில் மருந்து செஞ்சு கொடுத்தா நீங்கள் பொழைச்சிருவீங்களாம். அவன் சொன்னான், அந்த மரத்தினுடைய அந்த அந்த பேஷண்ட் சொல்கிறார், வயதானவர் சொல்கிறார், வியாதிக்காரர் சொல்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர் சொல்கிறார், அந்த மரத்தினுடைய கிளையை அறுத்து மருந்து செய்கிறதுனா சரி, இலையை அறுத்து மருந்து செய்கிறதுனா சரி, பட்டையை அறுத்து மருந்து செய்யணும், ஆடி வேற பிடுங்கி அந்த மரத்தை சாகடிச்சு நான் உயிர் வாழ வேணாம், மரம் சா மருந்தும் கொள்ளும் நற்றினை பாட்டு. அந்த மரத்தை சாகடிச்சு நான் ஒன்றும் வாழ தேவையில்லடா, மரம் தான் முக்கியம். இன்றைக்கி டாக்டர்கிட்ட நம்ம போகிறதுக்கு முடியுதா, எல்லா டாக்டரையும் சொல்ல, இங்கே யாராவது டாக்டர் இருந்தால் கோச்சாருங்க, சில கிளினிக்கில் போய் நம்ம பேர் சொன்னோடனே பத்து டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றோம், நம்ம இன்னும் நோயே சொல்ல, சார் என் பேர் இன்னொன்னே பத்து டெஸ்ட் எழுதி கொடுத்துறோம் சார், இன்னும் நோய் எதுவாக இருந்தாலும் இந்த பத்து டெஸ்ட் எடுங்க சார் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினும் நம்மளை படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேனா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணது ஓகேன்றான், நம்ம ஒழுங்காக இதுதானே நிலைமை. என்ன தெரியுமா சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன படிப்படின்றீங்க, நான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறது இல்லையா, எவ்வளோ படிக்கிறாங்கல்ல, நம்ம படித்ததோட ஸ்கூலில் எவ்வளோ படிக்கிறாங்க, நம்ம பசங்க எவ்வளோ படிக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, அந்த கால படிப்புக்கும் இந்த கால படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லும். ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட்னஸ் இருந்துச்சு, அப்புறம் அது இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் ஆச்சு, இன்னைக்கு அது இன்டெலிஜென்ஸ் சீட்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு படிக்கிறான் பையன், அந்த காலத்தில் படித்தவன் நடந்து கொண்ட விதத்திற்கும் நம் முன்னோர்கள் படித்து விட்டு நடந்து கொண்ட விதத்திற்கும் இன்றைக்கு படித்து விட்டு நடந்து கொண்டது வித்தியாசம் இருக்கும். அதுக்கு ஒரு தான் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட்னஸ். ஒரு தடவை சேலத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன் ட்ரெயினுக்காக, அப்போது என் பக்கத்தில் நியூலி மேரிடு கப்பிள், புதுசாக கல்யாணம் ஒரு தம்பதி உட்காந்துக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா அவங்க பேரனை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. புது எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம்ல, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அந்த குழந்தைகிட்ட ஹே வாட் இஸ் யுவர் நேம், எந்த ஸ்கூல் படிக்கிற கேட்டினேங்கிறாங்க. சும்மா இல்லாமல் இந்த தாத்தா என்ன பண்ணார், உன்னை மாதிரி தம்பி பாப்பா அவங்க வீட்டில் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிடுறியா அண்ணாரு. உடனே அவன் திருப்பி சொன்னான், இல்லை உன்னை மாதிரி தாத்தா தான் இல்லையா, நீ போயிடுறியா அண்ணா. திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ். ஒரு விஷயம் சொன்ன உடனே கப்புன்னு அதை பிடிச்சி நம்ம மேலே போடும். இது ஒரு காலத்தில் இருந்துச்சு, எப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், நம்ம அப்பா அம்மா காலத்தில் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன், ஒரு அப்பா ஒரு பையன் எப்போ பாரு பழமாக சாப்பிடுவான், சோறே சாப்பிட மாட்டான். உடனே ஒரு நாள் ஜுரம் வந்துடுச்சு, அவங்க அம்மா டாக்டர்கிட்ட கூட்டு போச்சு. டாக்டர் சொன்னார், ஜுரம் அடிக்குதுமா வீட்டில் போய் இந்த மாத்திரை கொடுங்க, ரச சாதம் இட்லி கொடுங்கன்னு, வீட்டில் வந்து பழம் தான் சாப்பிடுவோன்றான். அவங்க அம்மா பட்டுன்னு போட்டு அடிச்சிட்டா. உடனே அவங்க அப்பா வந்து, ஏய் என் பிள்ளையாச்ச, உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், இந்த அம்மா கேட்குறாங்களே அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டு வந்தான் வச்சுங்க, என் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணிக்கிறான்னுவாங்க, தப்பு பண்ணி வந்தான் வச்சுங்க, உங்கள் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க, இந்த அம்மாங்க பாலிடிக்ஸ் விடுங்க, உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறோம், ஜுரம் அடிக்குது டாக்டர் மாத்திரை சாப்பிடும் இட்லி ரசம் சாப்பிட சாப்பிடணும் இப்போ பழம் தான் சாப்பிடுவான்றான், அதான் போட்டு அடிச்சிட்டேன். அவங்க அப்பா சொன்னான், நீலாம் ஒரு டீச்சரா, ஒரு பையனை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியல, தலு என்னடா சோறு சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டான், பழம் தான் சாப்பிடுவோம் அவன் பழம் தான் சாப்பிடும், அப்பா ஒரு பழம் கொடுக்குற சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேன், வீட்டிலேருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான், அந்த குலோப் ஜாக்குள்ள இந்த மாத்திரை வச்சு பையன்கிட்ட கொடுத்தான் டப்புன்னு சாப்பிட்டான். ஒய்ஃபை கொடுத்தேன் பார்த்தியா பையனை எப்படி டீல் பண்ண பார்த்தியா, ஒய்ஃப் கேட்டா என்னடா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சா, அவன் சொன்னான் பழம் நல்லா இருந்துச்சுமா கொட்டையை மட்டும் திப்பிட்டேன்ட்டான்.
நான் முதல்ல சொன்னது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ், ரெண்டாவது சொன்னது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ். இப்போ நம்ம காலம், இப்போ இன்டெலிஜென்ட் சீட்டிங். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முதல்ல சொன்னது ரெண்டும் எக்ஸாம்பிள் கதை, இப்போ சொல்ல போகிறது நிஜமாகவே நடந்துச்சு. நீங்கள் ஹிந்து பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸ் யூனிட்டில் ஒருத்தர் எம்எஸ்சி எழுதணும், அஞ்சு பேப்பர் எழுதணும், மூணு பேப்பர் அவன்ட்டு, ரெண்டு பேப்பர் வேற ஆள் ஊட்டி ஆகிட்டான். இதுக்கு பிஎஸ்சியில் அவன் தான் கோல்டு மெடல், அவன் தான் டிஸ்டிங்ஷன், அவன் தான் ஜெயிப்பான்னு நினச்சிட்ருக்கோம். அவன் எம்எஸ்சியில் அஞ்சு பேப்பர் அவன்ட்டு, மூணு பேப்பர் அவன்ட்டு, ரெண்டு பேப்பர் வேற ஆள் ஊட்டி ஆகிட்டான். யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிட்டான், என் கோயில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, யார் என் கண்ட்ரோலர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையனையும் கூப்பிட்டாங்க, என்கொயரி நடக்குது. முதல்ல அந்த அஞ்சு பேப்பர் எடுத்துன்னு வராங்க. முதல்ல அவன் எழுதின பேப்பர், இதனை எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இதனை எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இதனை எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இப்போ அவன் எழுதாத பேப்பர், இதனை எழுதினியா? இது நான் எழுதலையா? இந்த பேப்பர் எழுதினியா? இதுவும் நான் எழுதலையே. ஓகே, இந்த ரெண்டு பேப்பர் நீ எழுதலன்னு எழுதி தெரியாருண்ணா? நான் ஏன் எழுதி தரணுண்ணா? இப்போ தான் நடா சொன்னேன் இந்த ரெண்டு பேப்பர் நீ எழுதலைன்னு. இப்பவும் சொல்கிறேன் அந்த ரெண்டு பேப்பர் நான் எழுதலை. ஆமாம், நான் எழுதி கொடுத்த பேப்பரை என்ன பண்ணிங்கன்னா? புரியுதா உங்களுக்கு? நான் எழுதி கொடுத்த நீ தொலைச்சிட்டான்ட்டான். அவள் தான் பிஹெச்டி வெங்காய பச்சடிலாம் என்கொயரியை மூடிட்டான். இது எதிராக நம்ம மேலே வம்பு வந்துட போதுன்னு. திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட் சீட்டிங். படித்தவர்கள் படித்த பண்போடு கற்க கச்சடரை கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தக. அந்த குரல் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் தெரியுமா? அதற்கு தக. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.